இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸில் ஐம்பத்தி ஏழோட நிறுத்தினோம் இப்போ வந்து ஒரு பணக்காரனானவன் கலியுகத்தில் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் கவி படி பிரகாசயதி அகங்காரம் பிரவர்த்தயதி தஸ்கரான் புரோத்ஸயதி தாயாதான் லக்ஷ்மி கிஞ்சித் உபஸ்திதா ஸோ வந்து இந்த பணக்காரனானவன் தன்னுடைய சொத்தை வந்து கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி கொஞ்சம் காமிச்சுண்டானா லக்ஷ்மி கிஞ்சித் உபஸ்திதா அந்த லக்ஷ்மி ஆனது லக்ஷ்மி ஆனதை கொஞ்சம் வந்து அவன் எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லிண்டு அகங்காரம் பிரகாஷியத்தி தன்னுடைய அகங்காரத்தை வந்து பிரகடனம் பண்ணிண்டானா அவன் வந்து எதுக்கெல்லாம் வந்து என்ட்ரி கொடுக்குறான் அப்படின்னா தஸ்கரானு பிரவர்த்தையதி தஸ்கராங்கள்னா திருடர்கள் அவளை வந்து பிரவர்த்திக்கிறான் பிரவர்த்திக்க செய்கிறான் தாயாதான்னு புரோத்ஸாக தாயாதர்களை அவனுடைய தாயாதிகளை ப்ரோ பிரோத் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஷேரை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு அவன் வந்து இது பண்ணுறான் ஸோ அதனால் லக்ஷ்மி இருந்தால் ரொம்ப உனோட அகங்காரத்தையும் காமிச்சிக்காமல் சைலண்ட்டாக இருந்தேன்னா நீ வந்து அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் பட் கலிகாலத்தில் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு மாதிரி போஸ்ட் பண்ணிக்க பிடிக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணிண்டானா அவன் வந்து என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னா திருடர்களை இது பண்ணுறான் பிரவர்த்திக்கிறான் திருடுறதுக்கு அதுக்கப்புறம் தன்னுடைய தாயாதிகளை வந்து சொத்து கேட்குறதுக்கு தூண்டுவிக்கிறான் சரியா மேலே விடம்பயந்தி ஏ நித்தியம் ஜனாக தேவ விடம்பியந்தே ஸ்ரீயா ஆ உபேட்சிதாக ஏ தனினா தனின ஜனாக எந்த பணக்கார ஜனங்கள் விதக்தானு நித்தியம் விடம்பயந்தி விதக்தானுன்னா ஸ்காலர்ஸு அவளை வந்து நித்தியம் இன்சல்ட் இருக்கானோ அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேயேவது விடம்பயந்தே ஸ்ரீயா கிஞ்சித் உபேட்சிதாக ஸ்ரீயா ஸ்ரீயா அவ கிட்ட இருக்கிற சொத்து அந்த பணக்கார ஜனங்கள் கிட்ட இருக்கிற சொத்து வந்து கொஞ்சம் போச்சுன்னா ஸ்ரீயானவள் அவங்கிட்டேன்னு அந்த இதை வந்து பிடிங்கணும்ட்டா அப்படின்னா அவனும் அதில் வந்து இன்சல்ட் ஆகப்படுவான் சரியா தேயேவ தூ விடம்பயந்தே ஸ்ரீயா கிஞ்சித் உபேஷித்தாகா ஓகே அதாவது அந்த இது வருமே வலியார் முன் தன்னை காக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து நம்மளை விட கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கவாளை போட்டு நம்ம நசுக்கினோன்னா அந்த நம்மளை விட மேலே இருக்கிறவா நசுக்குவான்னு சொல்லுவா தெரியுமா திருக்குறள் அந்த மாதிரி தான் இது இது வந்து பணம் இருக்குன்னு ஸ்காலர்ஸ போட்டு அந்த அந்த பணம் வந்து என்னைக்கு வேணா இவனையும் விட்டுடும் அப்படின்னு அதுக்கப்புறம் தேவதா புத்தி ஆத்மனி கீட்ட புத்தி மனுஷேஷு நூதனாயாக போருமா ஸ்தோத்ரேஷு பிராமாணிய புத்தி தன்னை யாராவது புகழ்ந்துட்டா அப்படின்னா ஆஹா என்ன ஒரு பிராமணிய புத்திகினா ஹி பிலீவ்ஸ் அவள் வந்து எதிர்க்க இருக்கிறா வந்து நிஜமாகவே புகழறாளா இல்லைன்னா போட்டு இவனை வந்து இவனை வந்து இது பண்ணுறாளா கிண்டல் பண்ணுறாளா அப்படின்லாம் தெரியாமல் ஸ்தோத்திரேஷம் பிராமணிய புத்திஹி யாராவது ஸ்தோத்திரம் பண்ணிட்டா அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆத்மனி தேவதா புத்திஹி தன்கிட்ட தான் தான் வந்து அப்படியே சகல தேவதா ஸ்வரூபமாக தன்னையே நினச்சிக்கிறது ஏன்னா எல்லாரும் வந்து போகணுன்னு என்ன அதனால் ப்ராபப்ளி ஐ டிசர்வ் சச் பிளேஸ் அப்படின்னு நானே வந்து என்னை நினச்சிக்கிறது ஆத்மனி தேவதா புத்திஹி தன்னிடத்தில் தான் தான் தேவதா அப்படிங்கிற ஒரு புத்தி கீட்டபுத்தி மனுஷேஷு மனுஷேஷு கீட்டபுத்தி மற்றவா எல்லோரும் கீழே இருக்கா அவளைலாம் ரொம்ப நீச்சமாக பார்க்குறது ஒரு புழுக்கு சமானமாக பார்க்குறது அவளை ஸ்ரீயஃப் பலம் இது வந்து பரம்பரையாக பணக்காரனாக இருக்கான்பார் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா வராது ஸ்ரீயஃப் பலம்னா இப்போது வந்து திடீர் பணக்காரன்னு சொல்வா தெரியுமா அந்த திடீர் பணக்காரனுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஸ்தோத்திரேஷு பிராமணிய புத்தி தேவதா புத்தி ஆத்மனி

அந்த தனிகானா தனிகா ஸ்தோத் ஸ்தோத்ராணி தேவை மண்வதே அதை வந்து ஸ்தோத்திரமாகவே அவள் எடுத்துக்கிறான் யாராவது வந்து ஃப்ளாட்டர் பண்ணாலும் சரி அதை வந்து இன்சல்ட் பண்ணாலும் சரி அவள் வந்து அதை பெரிய ஒரு புகழ் தனக்கு தன்னை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறானே நினச்சுன்னு விடுவாள் அப்படி நினச்சுன்னுட்டு அவள் என்ன பண்ணுறா தெரியுமா சொன்னந்தையே பிரச்சந்தி கேட்டுன்ட்டு இருக்கும்போதே என்ன சொன்னேள் என்ன சொன்னேள் அப்படின்னு கேட்குறது பஷ்யந்தோ அப்படி நான் ஜானத்தே பார்த்துட்டே இருப்பாள் இருந்தாலும் ஒன்றும் பார்க்காத மாதிரி போவாள் சரி இது வந்து நீ ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கலாம் ஒன்று ஸ்தோத்திரத்துக்கு வந்து சுருண்வந்த ஏவ பிரச்சந்தின்னு சொல்லும்போது ஸ்தோத்திரம் பண்ண யாராவது நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ நீங்கள் நன்னா சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பாடம் நீங்கள் நன்னா இது பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொன்னீங்கோ நான் சரியாக கேட்கலை அப்படின்னு கேட்போம் இல்லையா அதனால் ஸ்ருண்வந்த ஏவ பிரச்சந்தி அப்படின்னு ஸ்தோத்திரத்துக்கு பஷ்யந்தோ அப்படி நான் ஜானத்தேங்கிறது இன்சல்ட் பண்ணும்போது நினச்சிக்கலாம் நல்லா அவமரியாதை கிடச்சிருக்கும் இருந்தும் போதும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணுவா தெரியுமா சம்டைம்ஸ் அது ஒரு விதமான புத்திசாலித்தனமும் கூட என்ன அது வந்து ஒரு ஒரு வஞ்சகமும் வஞ்சனமும் இருக்குது அதில் வந்து ஒரு புத்திசாலித்தனமும் இருக்குது அங்கே போய் அசட மாதிரி ஏமாந்து போகாமல் அதை வந்து நைஸாக வந்து தட்டி கழிக்கிறது புரியுறதா அதுதான் சம்விதாக ஸ்வைரம் ஹசந்தி பார்ஸ்வஸ்தாக பாலோன்மத்த பிசாச்சவது ஆ ஸோ வந்து ஸ்ரீமதேன அந்தானு அந்யோன்ய கிருத்த சம்விதா அதாவது ஸ்ரீ சம்பத்து லக்ஷ்மி அதன் அதனுடைய மதத்தினால பிளைண்டான பொட்டையாக்கப்பட்ட ஒத்தனை இன்சல்ட் பண்ணணும்னு நினச்சி விட்டான்னு வச்சுக்கோ பீப்புள் ஹூ வாண்ட் டு இவன் வந்து ரொம்ப பணக்காரன் திமிர் பிடிச்சி ஆடுறான் இந்த இவனுடைய மதத்தை வந்து நான் அழிக்கணும் அப்படின்னு அவனை வந்து அந்யோன்யகிருத்த சம்வித அப்படிங்கிறது தனக்குள்ளே பரஸ்பரமாக டி டிசைட் பண்ணிக்கிறான் இவனை வந்து எப்படியான கீழ தளணும்னு அவன் என்ன பண்ணுறா அப்படிப்பட்டவா ஹசந்தி பார்ஷ்வஸ்தாகா பால உன்மத்தை பிஷாச்சவது ஸ்வைராம் ஸோ வந்து அவன் என்ன பண்ணுறா பக்கத்தில் இருந்து கொண்டே அவன் வந்து நன்னாக க எப்படி யார் மாதிரி அப்படின்னா பால பசங்க வந்து யார் என்ன இருக்கான்னு பார்க்க மாட்டாள் அவள் நேச்சுரலாக பிஹேவியர் என்னவோ அதுதான் அதுக்கப்புறம் உண்மைத்தாள் வந்து கொஞ்சம் புத்தி சரியே இல்லாதவாளும் அப்படி தான் இருப்பான் அப்புறம் பிசாச்சவத்து அந்த அது போல் அது வந்து எப்படி வந்து பண்ணுமோ அந்த மாதிரி கிட்ட ஒரு இன்சல்ட் சுபாவத்தை காமிக்கிறாள் அதுக்கப்புறம் மேலேயே சேவியதே தனிக்கோஜன ஸ்தோதவியைஹி ஸ்தூயதே நித்யம் யாராலெல்லாம் அவர அவளை வந்து இந்த பணக்காரால் வந்து ஸ்துதி பண்ணணுமோ அவா வந்து அவளால் ஸ்தோதவியைஹி யாராறு யாராலாம் ஸ்துதிக்கப்பட வேண்டுமோ ஸ்தூயதே நித்யம் இந்த தனிக்க ஜனக அவா எல்லாராலேயும் இந்த தனிக ஜனக ஸ்தூத்தி பண்ணப்படுறா சேவநீயேஷ சேவியதே சேவை யார் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவள் எல்லாம் வந்து சேவம் பண்ணுறா ந பிபேதி அவளுக்கு வந்து பயமும் கிடையாது ந ஜிஹ்ரதி வெக்கமும் கிடையாது ததாபி ஜிஹ்ரேதி ததாபி தனிக ஜனக எப்படி இருந்த பொழுதிலும் அவள் வந்து அவளுடைய அரகன்ஸ் ஆஃப் வெல்த்துங்கிறது போகாது அவள் வந்து அதை பார்த்து வந்து ஒரு பயப்படவும் மாட்டா அவளுக்கு வந்து ஒரு வெக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்கிற கிரத்தினுடைய பிளானட்ஸினுடைய சஞ்சாரம் சரியில்லை அப்படின்னா அதனோட எஃபெக்ட் வந்து ஒரு கஷண மாத்தம் மொமெண்டரியா இருக்கலாம் யாம மாத்திரம் சுரா சுர சுரத்தினுடைய பானம் சுராபானத்தினால வர வந்து ஒரு மதம் ஒரு உண்மத்தம் மத்தம் வந்ததுன்னா அது யாம மாத்திரம் அது வந்து ஃபார் ஷார்ட் பீரியட் இருக்கலாம் லக்ஷ்மி மதஸ்தூ ஆனால் பைசா இருக்குது அப்படி பைசாங்கிற ஒரு மதத்தினால் அதனால் மதம் பிடிச்சி மனுஷன் இருக்கான் பாரு மூர்கானா முட்டாள்களுக்கு ஆதேகம் அனுவர்த்ததே அது வந்து என்ன அது வந்து இட் வில் எக்ஸிஸ்ட் பர்மனெண்ட்லி அவாக்கிட்டேன் அதில் வந்து அதில் வந்து ஒன்றுமே அந்த அந்த மதத்தை வந்து போக்கடிக்கவே முடியாது அது வந்து தெரியுமா அந்த மாதிரி அவளை வந்து அது தட் தட் வில் ரிமைன் இன் தெம் பெர்மனன்ட்லி அன்லஜன் அன்டில் பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்து அவள் எல்லாம் எ இழந்து அப்போ தான் தே வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் அதர்ஸ் அது வரைக்கும் ஆ தேகம் அது வந்து தேகம் இருக்கிற வரைக்கும் அது வந்து இந்த மதம் லக்ஷ்மி மதம்ங்கிறது இவ்வளோ இருக்கும் யாருக்கு அப்படின்னா மூர்க்கானா முட்டாள்களுக்கு புத்திசாலி அப்படி கிடையாது இல்லையா அடுத்தது ஸ்ரீஹி மாசம் அரதமாசம் வா சேஷ்டித்வா வினிவர்த்ததே விகாரஸ்து ததரப்தः நித்யம் லஷ்ணகந்தவத் பூர்மா ஸ்ரீஹி மாசம் அர்த்தமாசம் வா ஸ்ரீஹி அந்த ரிச்சனஸ் அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு மாசமோ இல்லனா ஒரு ஃபோர்ட் நைட்டோ அரத மாசமோ சேஷ்டித்வா அதனுடைய விளையாட்டை காமிச்சிட்டு வினிவர்த்ததே அது வந்து பர்செஸ்ட் ஆகும் ஆனால் விகாரஸ்தூ விகாரः அப்படிங்கிறது இங்கே சேஞ்சுங்கிறது இல்லை திமிருங்கிற அர்த்தம் அதனுடைய அந்த பைசா இருக்குங்கிற ஒரு திமிருக்கு தது ஆரப்தக விகாரஸ்தோ அதுலேருந்து வருகின்ற அந்த திமிரு அப்படிங்கிறது நித்தியம் லஷுண கந்தவத்து லசுனம்ங்கிறது பூண்டு கார்லிக்கு அந்த பூண்டுனுடைய ஸ்மெல் வந்து நீ எங்கே ஆற்றுல எங்கே வச்சாலும் அது அந்த ஸ்மெல்லை வந்து நிறுத்தவே முடியாது இல்லையா இட் ஸ்ப்ரெட் ஸோ ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி அந்த கந்தவத்து அதனுடைய விகாரம் அந்த திமிருங்கிறது நித்தியம் வருதுகிட்டே இருக்கும் ம்

அதுலேருந்து கோத்ரவ ஜஹ அந்த அதுலேருந்து உண்டாகின்ற மதக மதம்ங்கிறது கண்டே அது கண்டத்தில் மாத்திரம் இருக்கும் மதம்ங்கிறது இங்கே திமுருங்கிற அர்த்தம் இல்லை அதனால் உண்டாகப்படுற ஒரு இன் டேஸ்ட்டு தொண்டை மாறுறது எல்லாம் வந்து கண்டே கொஞ்சம் நேரம் கண்டத்தில் மாத்திரம் இருக்கும் தாம்பூல ஜஹ மதக ஹிருதி தாம்பூலத்தினால் போடுறது வந்து வர அந்த அந்த ஒரு உண்டாகிற ஒரு இது மதம்ங்கிறது வெறும் வந்து தொண்டை ஹிருதி ஹிருதியில் மாத்திரம் இருக்கும் ஹிருதயத்தில் மாத்திரம் இருக்கும் லக்ஷ்மி மதஸ்து சர்வா அங்கே ஆனால் லக்ஷ்மியால் உண்டாகிற மதம் இருக்கு பாரு அது பூரா 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 அங்கத்துலேயும் அந்த திமுர் இருந்துருக்கோம் தன் அங்கத்தில் மாத்திரம் இல்லை புத்திரதார முகேஸ்வபி அங்கே வந்து அவா தன்னுடைய புள்ள தன்னுடைய பொண்டாட்டி எல்லாரோட எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும் அந்த லக்ஷ்மி மதங்கிறது சரியா அப்புறம் எ ஆசீத் எத்தீத் அஸ்வா லக்ஷ்மீ திரத குலே அப்படி அவ் குஷ்ட அபஸ்மத் கதம் சோ வந்து அதாவது லக்ஷ்மி இருந்துடுத்து அப்படின்னா அங்கே வந்து அந்த உன்மாதங்கிறது இருந்திருக்கும் இல்லைனா இருக்கும் எப்படியும் ஆனால் அது வந்து அது எவ்வளோ கண்டேஜியஸ் அப்படின்னா குலே அப்பி அவதரதி ஏஷக அந்த உன்மாதம்ங்கிறது ஏஷக உன்மாதாக குலே அப்பி அவதரதி அவனுடைய ஃபுப் அதை வந்து குலே அப்பி அவதரதி அப்படின்னா இட்டு ஒரு லெகசி மாதிரி ஹெரிடிட்ரி எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு எப்படி அப்படின்னா ஆஸ் கண்டேஜியஸ் ஆஸ் குண்ட கு குஷ்ட அபஸ்மாரவது கதம் ஸோ வந்து குஷ்டங்கிறது உனக்கு லெப்ரசி அண்டு அபஸ் அபஸ்மாரங்கிறது உனக்கு ஃபிட்ஸு அது போல இது வந்து இட் பிகம்ஸ் ஹெரிடிட்ரி சரியா ஸோ அந்த அந்த ஈகோ அந்த முன்மாதம் அந்த மதம் இந்த பைசானால் வர்றதுங்கிறது அவனுக்கு வந்து அவன் இப்போ பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏற்கனவே இருந்தாலும் சரி அது வந்து இட்டு ஹெரிடிட்ரியாக வந்துட்டு இருக்கும் அந்த பணத்திமருங்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதனால் தான் பல இடத்துல அப்பா பெரிய பொசிஷனில் இருந்தால் பசங்க வந்து அந்த திமுறை காமிப்பா இல்லையா

ஒரு பஞ்சசாஹா அப்படின்னா அஞ்சோ ஆறு தங்க நாணயம் அவள் வந்து கொஞ்சம் சம்பாதிச்சுட்டா கூட போகிறோம் அவள் கையில் கொஞ்சம் இருந்தால் கூட போகிறோம் என்ன அத்தியாபயந்தி சாஸ்திராணி பண்டிதான்னு திருநீ குருவந்தி சாஸ்திர பாடம் சொல்ல ஆரம்பிச்சுடுவா சரியா சா சொல்ல ஆரம்பிச்சுடுவான்னா கொஞ்சம் சம்பாதிச்ச உடனே அப்படின்னா கொஞ்சம் தனக்கு வந்து காசு இருக்குது ஓகே ஐ கேன் ஆல்சோ ப்ரூவ் மை செல்ஃபுங்கிற ஒரு எண்ணம் வந்துண்டு சாஸ்திர பாடம் சொல்ல ஆரம்பிச்சுடுவா அதுக்கப்புறம் பண்டிதான் திருநீ குருவந்தி தான் சொல்கிறது தான் வசதி பண்டித்தர்கள்லாம் வேஸ்ட்டுன்னு அவளை அவமானப்படுத்தின்ட்டு மேலும் என்ன சுவாம் ஜாத்தியும் விஸ்மாரயந்தி எல்லாரையும் மறக்கும்படி செய்து விடுவார்கள் அதாவது இவன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஆள் இவனுடைய ஆரிஜன் என்ன இவனுடைய குலம் என்ன இவன் படிச்சிருக்கானா இல்லையா அப்படிங்கிறத பற்றி மக்கள் வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவானா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காசுக்கு பார்த்த உடனே

யாராரெலாம் வந்து தேவம் யாராரெலாம் யாராருக்கெல்லாம் ஏழ்மையில் இருக்காளோ அவளுக்கும் வந்து கொடுக்கட்டும் யாவத்து யாச்சக சாதர்மியம் தாவல் லோகோன மிஷதி ஆனால் வந்து இந்த சொசைட்டியானது இந்த மாதிரி தானம் பண்ணதுனால இவன் ஏழை ஆயிட்டான் அப்படிங்கிறத மாத்திரம் இந்த லோகம் வந்து ஒத்துக்காது புரியுறதா எவனோ ஒற்ற வந்து பணக்காரனாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து த ஏழைகளுக்கு பைசா கொடுத்துண்டு தன்னுடைய பிரத்தியார்களை வந்து நல்லா வந்து பா பாலனை பண்ணிட்டு இருந்தா இருந்து அவன் ஒரு நாளைக்கு வந்து பண பணத்தை இழந்துவிட்டான் அப்படின்னா இந்த லோகம் வந்து இந்த மாதிரி தானம் பண்ணி இந்த மாதிரி தான் இவன் ஏழை ஆயிட்டான் அப்படிங்கிறத வந்து அவ ஒத்துக்கவே மாட்டா ஒத்துக்கவே மாட்டாங்கிற செஞ்சு என்ன அவன் பைத்தியக்காரன் அவனை யாரை வந்து தனக்கு மிஞ்சி தான் தானம் அவன் வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாளே தவிர அவன் எப்பேற்பட்ட ஆள் வள்ளல் அவன் வந்து தானம் கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சொசைட்டியானது சொல்லாது இதோட அவர் வந்து பணக்காரர்களை பற்றி நீலகண்ட தீட்சிதரோடது முடிஞ்சு சரியா